மாவோயிஸ்ட் துணியில திரு ராகுல் காந்தி பேசினார் அப்படின்னு பிரதமர் குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன துணி, அது எப்படி புரிஞ்சுக்கணும்? என்ன ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து உதாரணமாக சொன்னா புரிந்து கொள்ள எளிதா இருக்கும் எல்லாருக்கும். கார்த்திகேயன் வணக்கம். அதாவது நீங்க ரெண்டு தினம் முன்னாடி பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் நக்வி என்ன சொன்னாரு பாரு, நக்வி என்ன சொல்றாரு, பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிறது, இன்னைக்கு நம்மளுடைய வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கிறது, இது காரணம் நம்ம நாட்டு தொழிலதிபர்களை இந்தியா போல இந்தியா வலுவான பொருளாதாரத்தை நோக்கி போகுது, வேலைவாய்ப்பு அதிகமாகுது அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுடைய தொழிலதிபர்களை மரியாதையாக நடத்துது, அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இந்த தொழிலதிபர்களை பத்தி மக்கள்கிட்ட ஒரு பயங்கரவாத தொழிலதிபர்கள் ஒரு பயங்கரவாதி போல ராகுல் காந்தி சித்தரிக்கிறார், ஒரு அரசியல் லாபத்துக்காக. வேற அவருக்கு தெரியும் என்ன பேசினாரு, பயங்கரவாதிகளாக சித்தரித்து ராகுல் காந்தி என்ன பேசினார் சார்? நீங்க சொல்றீங்க இந்த 16 தொழிலதிபர்களை தான் நரேந்திர மோடி ஆட்சி செய்யறார், 16 பேருக்காக தான் நரேந்திர மோடி அரசு செயல்படுது, இப்படி சொல்றீங்களா இல்லையா சார்? இதுதான் சார் நான் என்ன கேக்குறேன்னா, இது வந்து நிச்சயமாக இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பின்தங்கிகளை கொண்டு போகும். பயங்கரவாதிகளாக தொழிலதிபர்களை சித்தரிக்கிறார் ராகுல் காந்திங்கிறது பெரிய குற்றச்சாட்டு. எப்படி மாவோயிஸ்ட் துணியில ராகுல் காந்தி பேசுறாருன்னு பிரதமர் குற்றச்சாட்டு வைக்கிறாரோ அந்த அளவுக்கு நிகரானது. அந்த துணியில தொழிலதிபர்கள் குறித்து ராகுல் காந்தி எங்க பேசினார், என்ன பேசினார் சார்? நீங்க ஏப்ரல் 6 நீங்க வந்து தெலுங்கானா பேசுறது எடுத்துங்க சார். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசினாருன்னு கேக்குறேன், தெலுங்கானால என்ன பேசுற அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேக்குறேன். இப்ப தெலுங்கானா அதாவது இல்லாதவர்கள் இருந்து எடுத்து இருக்கிறவர்கள் இருந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுப்போம். நான் என்ன கேக்குறேன், அப்படி எதுவுமே பண்ண முடியாது. சமூக பொருளாதார கணக்கெடுப்பு வேறு சார், இருப்பவர்கள் இருந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னா அது நக்சல்ஸ் தானதான். இது எப்படி இல்ல, நீங்க மறந்து கருத்து மறுத்து பெற முடியும். அதே போல தொழிலாளர்கள் எதிர தொழிலாளர்கள் பயங்கரவாதம் சித்தரிக்கிறார். அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நக்சல்கள் தான் செய்வாங்க இத. பெரும் தொழிலதிபர்களுக்கு பெரும் பணக்காரர்களுக்கு 16 லட்சம் கோடி கடனை அரசு தள்ளுபடி பண்ணிருக்கு. இந்த பணத்துல 16 கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் சம்பளத்துல வேலை கொடுத்திருக்க முடியும், 16 கோடி பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் வழங்கியிருக்க முடியும், 10 கோடி விவசாயிகளுடைய கடனை அடைச்சு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் உயிரை காப்பாற்றிருக்க முடியும், அவருடைய குடும்பத்தை மேம்படுத்தி இருக்க முடியும், 20 ஆண்டுகளுக்கு 400 ரூபாய் அப்படின்னு கேஸ் சிலிண்டரை நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மொத்த நாட்டுக்கும் வழங்கியிருக்க முடியும், இந்திய ராணுவத்துடைய மொத்த செலவையும் 3 ஆண்டுகளுக்கு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. அந்த 16 லட்சம் கோடி சில பெரும் பணக்காரர்களுக்கு சில தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, அதன் மூலமா இவ்வளவு பண்ண முடியும்ன்றாரு. இத புரிஞ்சுக்கிறாரா பிரதமர் மாவோயிஸ்ட் துணியில இருக்கிறதாக புரிந்து கொள்கிறாரா? இல்ல கார்த்திகேயன், ஒரு விஷயம் நல்ல கேள்வியில கேட்டீங்க, எனக்கு பதில் சொல்ல விடணும். நீங்க என்ன கேக்குறீங்க, 16 லட்சம் கோடி யார் தள்ளுபடி பண்ண சார்? சார் ரைட் ஆஃப் ஏதாவது தள்ளுபடி இவங்கதான் குழப்பறாங்க. இந்த 16 லட்சம் கோடியை கொடுத்தது யார் சார்? இந்த 16 லட்சம் கோடி கடன் கொடுத்தது யார் யார் ஆட்சியில சார்? இதெல்லாமே வந்து காங்கிரஸ் ஆட்சியில சார். இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் அது பல பேரோட சொத்தை முடக்கிருக்கோம், படிப்படியா ரெக்கவர்ல அதை எந்த சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய முடியுமோ அதை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம். இவர் தவறான குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த 14 லட்சம் கோடி கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில, இன்னைக்கு அதுக்காக போராடிட்டு இருக்கிறது மீட்பதற்கு நரேந்திர மோடி ஆட்சி. இந்த குற்றச்சாட்டு வைக்க மாட்டோம் தயவு செய்து. இது வந்து கோயம்புத்தூருடைய கதை என்பது மக்களுக்கு தெரியும். மக்களை குழப்பிலான்னு பாக்குறாரு, நீ மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்கிறாங்க. இன்னொன்னு கூட்டணி கட்சி வெற்றி பெற்ற 40 பாஜக 32 இருக்கலாம் ஸ்ரீராம்பூரா இருக்கலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா அது அனுபவம் அந்த ரிசர்வ் தொகுதி மேற்குவங்கத்துல எங்களுக்கு இந்த 3 தொகுதி கூடுதலா கிடைக்கும். அதே போல இன்னைக்கு வந்து ஒடிசாவா இருக்கலாம், கந்தமால் அஸ்கா இதையும் நாங்க வெற்றி போறோம். ஏற்கனவே 3-5 ஜெயிச்சுக்கோ, அந்த 2 நாங்க வெற்றி போறோம். பாராமுல்லா மட்டும் எங்களுக்கு இருக்கும், குறிப்பா ரேவன்ல ஜெயிப்போம் சார். அதெல்லாம் சொல்றேன், அவருடைய பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் தான் எங்களுக்கு வெற்றி கூடுதலா. பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா,
மேற்கு வங்காளம், இங்கெல்லாம் இந்தியா கூட்டணி, மகா இங்கெல்லாம் இந்தியா கூட்டணி பலமா இருக்கே, நீங்க எப்படி கடந்த 2019 தேர்தலில் ஜெயிச்ச அந்த 39-40 கணக்கை இந்த முறை எப்படி நீங்க அப்படியே வாங்கிட முடியும்? இன்னைக்கு மகாராஷ்டிராவில போன முறை நாங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற அத்தனை தொகுதியும் நாங்க எங்க கூட்டணி கட்சி பாஜக எங்க சிவசேனா சேர்ந்த அத்தனை கூட்டணி நாங்க தான் ஜெயிச்சோம். ஊர் இருக்கிறது இந்த இப்ப நடந்ததுல ஜெயிச்சிருக்கிறோம் போனதுல. இப்ப ஏன் கேட்டீங்களா சார், இன்னைக்கு இருக்கிற ஒரிஜினல் சிவசேனா எங்களோட சார். அது மட்டும் இல்ல, கூடுதலாக இன்னைக்கு ஒரிஜினலான தேசியவாத காங்கிரஸ் எங்கூட இருக்கு. அப்புறம் கூட்டணி யாரு பலமா வச்சிருக்காங்க? நாங்க தான் வச்சிருக்கோம். அதே போல பீகார்ல என்ன பிரச்சனை, பீகார்ல எங்களுடைய ராம்விலாஸ் பாஸ்வான், சிராக் பாஸ்வான் இருக்கிற பலவா எங்க கூட்டணில இருக்கிறாரு, நிதிஷ்குமார் எங்களோட கூட்டணில இருக்கிறாரு, மாஞ்சிகளோட கூட்டணில இருக்கிறாரு, எங்க பலமா இருக்கு சார். நீங்க போய் காங்கிரஸ் கொஞ்சம் வாக்கு வாங்கிருக்கிற காங்கிரஸ் போய் வந்து லாலோட சேர்ந்தனா பலமாயிடுவீங்களா? அது கிடையாது. இன்னொரு ஒரு கருத்தோடு சொல்லிடுறேன், என்ன கேட்டா 1 லட்சம் ரூபாய் எடுத்து பெண்களுக்கு இவ்வளவு கொடுக்கலாமா சார்? அதெல்லாம் நடைமுறை சாத்தியமானு பாருங்க சார். சாதாரணமா 20-25 லட்சம் மக்களுக்கு செஞ்சா எவ்வளவு, 1 லட்சம் கொடுத்தா என்ன சார்? 16 லட்சம் கோடிய தள்ளுபடி பண்ணாம இல்ல நீங்க சொல்ற மாதிரி ரைட் ஆஃப் பண்ணாம இருந்தா கொடுக்க முடியும்ன்றார் சார். இது வந்து வெளிப்படையா சொல்லிட்டேன், யார் படம் கொடுத்தா இது யார் வசூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். பொய்ய சொன்னா யார் நம்ப, அதனாலதான் சொன்ன சிறப்பு இல்லதனமான பிரச்சனை பிரச்சனை. ஓகே, ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.